வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, வரும் புதன்கிழமை இதை மட்டும் செஞ்சுடுங்க. இனி நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எல்லாமே கிடைக்க போகுது, உங்களுடைய நிலை என் வாய்ப்புகள் எல்லாமே மாறப்போகுது. காரணம், அஷ்டமஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நிலம் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூட்சம ரீதியாக சில விஷயங்களை வந்து ரொம்ப மைண்டில் நல்லா ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து புத்தியை கெடுத்து விட்டுரும். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம பண்ணும்போது வெற்றி அடைஞ்சிடுவோம். ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக சந்தேகப்பட்டுட்டே இருப்போம். ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை வாய்ப்புகள் வழி வரும் அதை விட்டுடுவோம். ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும், அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், கோச்சார ரீதியாக எதிர்பாராத பணத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு 3-6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன், அந்த கோச்சார ரீதியாக ராகு இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த 3-6 அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா வலிமை பெற்றிருக்கிறார். அந்த புதனுக்கு இந்த ராகு அஷ்டமஸ்தானம், இவருக்கு கடன் நோய் எதிரி. அந்த இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் கடன் நோய் எதிரியாக வரக்கூடியவர். ஆனால் புதன் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அஷ்டமஸ்தான அவமான ஸ்தானம். ஆனால் இந்த இடத்துல அவமானன்ற விஷயத்தை மட்டுமே நினச்சி பயந்துட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. அது அவமானன்றது ரொம்ப ரொம்ப சின்னலையாக ரொம்ப மட்டமாக சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்பவும் அணுகக்கூடிய விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத பண வரவு. எதிர்பாராத பண வரவுன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க போகிறோன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் வாங்கலாம், தப்பு இல்லை. வாரம் வாரம் வாங்கினா மேலும் மேலும் துன்பமான விஷயங்கள் வரும், உடல் ரீதியாக நரம்பு சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கும். எப்பயுமே புதன் இருக்கக்கூடிய இடத்திற்கும் ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கும் கடன் நோய் எதிரியாகவும் அஷ்டமாதிபதியாக வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த 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 அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருமானா? கிடையாது. சுயஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கும்போது தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ கோச்சர ரீதியாக அந்த வாய்ப்பு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளவுகோல். ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி 2 லட்சம் கிடைச்சா போதும், இன்றைக்கி 2 லட்சம் வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பேன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 10 லட்சம் இருந்தால் தீர்க்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 1 கோடி அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் ஒரே விஷயங்களை கொடுப்பதையும் இல்லை. ஓகேங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நரசிம்மரை இருந்தால் நரசிம்மரை வழிபடுங்கள், பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள், மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஏன்னா புதன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த 2ம் பாவத்தில் நிலம் வீட்டிற்கு காற்று வீட்டில் கேது அமர்ந்து, அந்த நெருப்பு வீட்டில் ராகு அமர்ந்து, தன் வீட்டிற்கு பாதகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து முயற்சியும் அஷ்டமஸ்தானமும் செவ்வாய் வலிமை பெற்றிருக்க இந்த காலகட்டத்தில் கால் பாதம் வலியை கொடுக்கிறது, மன ரீதியான துன்பத்தை ஏற்படுத்துகிறது, யாரோ ஒரு அச்சுறுத்தல் த்ரெட்டனிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இது சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான ஆட்களிடம் கொஞ்சம் பொறுமையாக அவர்களிடம் கொஞ்சம் கைண்டாக பேசி டைம் கேளுங்க. கடன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தை அடைவதற்கும் இது தடையாக இருக்கும். தடைக்கற்கள் எதுவுமே தடை வந்து யாருமே ஏற்பட்டில்லை, நம்ம தான் உருவாக்கிறோம். நீங்கள் அந்த தடை கற்களை ஏன் நம்மளே தான் உருவாக்கிறோம்னு நான் சொல்கிறேன்னா, சுய ஜாதகத்தில் புத்தியை கெடுத்து விடுறக்கூடிய அமைப்பு இருக்கும், மனசை கெடுத்து விடுற அமைப்பு இருக்கும். புத்தி புதன்காரகன், மனசு சந்திரன். இந்த நிலை பாதிப்படையும் போது புத்தி மனசுக்கு எடுத்து விட்டுரும். உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிடில் ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்கீங்க. இதுக்கு காரணம் அப்பா அம்மா நண்பர்கள் இந்த அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் இப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடுறது உண்மையுமே புத்தி மேலும் துன்பத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு மனிதன் இவனெல்லாம் கொல்லணும் அவனெல்லாம் கொல்லணும் அவனாம் இருந்து நாட்டை கெடுத்துட்டுக்கிறான் இவன் கெடுத்துட்டுக்கிறான் அவன் கெடுத்துட்டுக்கிறான் இப்படி பேசிக்கொண்டே இருப்பவர்கள் மேலும் மேலும் துன்பமான நிலையில் மாட்டிக்கொள்வார்கள். இங்கே அரசியல் அப்படின்ற விஷயம் அதெல்லாம் வேறு, ஆனால் இங்கே பிரபஞ்சன்ற ரூல் தான், ஒரே ஒரு விதி தான்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி விதி. எதை ஒருவன் திரும்ப திரும்ப பேசுகிறானோ அந்த எதிர்மறை விஷயத்தில் மாட்டிக்கொள்வான். ஊரில் இருக்கிற கடனை பற்றியெல்லாம் ஒருத்தன் பேசினே இருப்பான், ஆனால் அவன் நல்லா தான் இருப்பான், பேசிகிட்டு இருக்கிறவன் நல்லா தான் இருப்பான், ஆனால் ஒரு கட்டதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக அப்படியே உள்டாக மாறும், கரெக்டாக வரும் அவனுக்குன்னு ஆகாத ஒரு திசை. அப்போ தான் அவன் மாட்டிக்கிட்டு அவன் ரொம்ப ரொம்ப சிரமப்படுவான். ஆனால் நல்லவன் அவன், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், ஆனால் அவனை அறியாமல் பேச வைக்கிது. காரணம், இந்த நேரத்தில் இதை நீ பேசு, உனக்கு பேக்ஃபயர், பின்னாடி ஒரு விஷயத்தை ஏற்படும், அந்த நிலையை அப்படியே மாறும், இதுக்கு தான் காரணமாக இருக்குது. அப்போ யாருக்கும் யாரையுமே கெடுக்க முடியாது. அவனே தான் தீமையும் எடுத்துக்கொள்கிறான், நன்மையும் அவனே எடுத்துக்கொள்கிறான். யாரும் தீமையும் செய்ய முடியாது, யாரும் நன்மையும் செய்ய முடியாது. அப்போ தீமை என்ற விஷயத்தை ஈர்ப்பதற்கு மீண்டும் மீண்டும் பேசுகிறான், மாட்டிக்கொள்கிறான். அதே மாதிரி நான் ஜெயிக்க முடியாத காரணம் இவங்க தான், அவங்க தான் சொல்ல பார்த்து மேலும் மேலும் அவர்கள் இவருக்கு தொல்லை கொடுக்கும் விதமான வாய்ப்பையே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நேர்மறையான விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், அது சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணினே இருக்கணும். அந்த விஷயம் தோல்வி அடையலாம், ஏமாற்றம் ஏற்படலாம், நீங்கள் நினச்ச விஷயம் மாதிரி நடக்காமல் கூட போகலாம், பலவீனமான நிலையை கூட கொடுக்கலாம். ஸோ இந்த நிலை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு புரிதல். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். புத்தியை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், புத்தி பூட்டை திறக்க வேண்டும், புத்தி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். புதன் யாருக்கெல்லாம் வலிமை பெற்றிருக்கிறதோ அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு செவ்வாயுடைய தாக்கம் இரத்த அழுத்தத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தமான தொந்தரவு எல்லாம் ஏற்படுத்தவே படுத்தார். தெளிவாக இருப்பாங்க அவங்க. தெளிவாக இருக்கும்பொழுது இப்போ பாருங்கள், ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கு கடனோ எதிர்ஸ்தானம், புதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ராகு அஷ்டமஸ்தானம், பெரிதொரு பராத அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு டீல் ஓகே ஆகும், சாதாரணமாக பண வரவு ஏற்படும், எல்லாமே அசால்ட்டாக நடக்கும். அவங்க ஆக்ஷன்லேயே இருப்பாங்க, ஒர்க்லேயே இருப்பாங்க, கம்மியாக பேசுவாங்க, அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதிகமாக பேசுவாங்க, கம்மியாக ஒர்க் பண்ணுவாங்க, கம்மியாக பேசுகிறவங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அந்த புத்தியை கெடுக்கிறது தேவையில்லாத டாக்ஸிக் கண்டென்ட் எடுத்துக்கிறது, ஜங்க் கண்டென்ட், ஆபாசமான ஒரு வீடியோ, பாடல், நாடகம், சீரியல், இந்தமாரி அவங்க அதில் கடுமையாக பேசக்கூடியது, சிகரெட் அடிச்சுக்கிட்டு கெத்தாக வந்தால் அது ஒரு மாஸ், அது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை கிரியேட்டராக யோசித்து நீ எடுக்க போகிறீங்கன்னா ஓகே, அதை பார்த்து ரசித்து ஒன்றுமே இல்லை. ஸோ அது மேலும் மேலும் ஒரு துன்பமான ஒரு நிலையை தான் இழுத்துட்டு போகும். துன்பமான நிலைக்கு நோக்கி நீங்கள் போகணும்னு விரும்புன்னா தாராளமாக போங்க, யாரும் உங்களை தடுக்க முடியாது. உங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அடுத்தது மிக முக்கியமான விஷயமே இதுதாங்க, தொழில் சார்ந்த விஷயமோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்கனாலோ இந்த நபர் இதுக்கு செட்டாக வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு பண்ணணும். இப்போ கோச்சார ரீதியாக ராகு கிரகமும் புத்தியை கெடுத்து விடக்கூடிய, மனசை வெறுக்கக்கூடிய இந்த சனி கிரகமோ சனி ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது வலுவிழந்து இருக்கக்கூடிய வக்கர நிலையிலிருந்து பவர் ஆகும்போது கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வைக்கும், வலிகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், எதிர்மறை மனிதர்களை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும், மேலும் துன்பமான விஷயத்தை ஈர்க்க வைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் முடிஞ்சு போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசி விடாதீர்கள். அதே போல் கொடுக்கல் வாங்கலிலும் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ விரயமாகும். இப்போ கோச்சார ரீதியாகவே குருவின் பார்வையும் குரு வலிமை பெறுகிறது, புதனும் வலிமை பெற்றிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விரயம் ஏற்படும். அப்போ வாங்கக்கூடிய கடன் தெளிவாக தெரியணும், இந்த கடன் வாங்கி நான் இங்கே கை மாற்றி விட்டா இதனால் ஏற்படக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, நல்லது கெட்டது என்ன. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும், வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எதிர்மறையான விஷயத்திற்குள் மாட்டி சிக்கிக்கொள்ளாதீர்கள். வலிகள் உங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மிக முக்கியமாக எல்லாரையும் நேசிங்க, யாரையும் வெறுக்காதீங்க, எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி மிக விரைவில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
இந்த ராகுகேது பெயர்ச்சி, அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு நேர்மறை சிந்தனையை ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இங்கே கிரகங்கள் தீமையை செய்ய வைக்கும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலை உங்களுக்கு இருந்து விட்டால் வெற்றி உங்களுக்கு தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் நான் பார்க்கணுன்றதுனால சொல்கிறேன், ஜாதகத்திற்கான கட்டணம் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், பார்க்க முடியுமா என்று வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்கள். பார்க்க முடியும் என்றால் அனுப்புங்கள், நான் நிச்சயம் பார்த்து சொல்கிறேன்.